ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த விலாக்ல நான் எப்படி சிங்கப்பூருக்கு வந்தேன், என்னோட சிங்கப்பூர் 14 டேஸ் குவாரண்டைன் ஸ்டோரி, என்னோட தலை தீபாவளி ஸ்டோரி, இதை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா சிங்கப்பூர் ஸ்டோரின்னு சொல்லிட்டு துபாயை காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலி துபாயில டூரிசம் ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானும் என் அம்மாவும் துபாயை சுத்தி பாக்கிறதுக்கு வந்துட்டோம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு எனக்கு சிங்கப்பூர் போற ஐடியாவே கிடையாது. நம்ம ஊர்ல எப்படி டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்கு இ பாஸ் வாங்கணுமோ அதே மாதிரி சிங்கப்பூர்ல என்டர் ஆகிறதுக்கு ஒரு என்ட்ரி பாஸ் வாங்கணும். 4 மந்த்ஸா நான் டிரைவ் பண்ணிட்டே இருந்தேன், அந்த என்ட்ரி பாஸ் எனக்கு இந்தியால இருந்து கிடைக்கவே இல்லை. துபாய் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்தியால இருந்தா நம்மளுக்கு என்ட்ரி பாஸ் கிடைக்கலையே, துபாயில இருந்து டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. அப்ளை பண்ணி வித்தின் 3 டேஸ்ல எனக்கு என்ட்ரி பாஸ் கிடைச்சிருச்சு. இப்படிதான் நான் சிங்கப்பூருக்கு வந்தேன். எல்லாரும் மாதிரியும் நாங்கள் துபாயில் லேண்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு போகணும்னு நினச்ச இடம் புர்ஜ் கலிஃபா அட் த டாப் தான். நாங்கள் இந்தியாவிலேருந்து கிளம்பும் போதே ஆன்லைனில் எல்லாமே பக்காவாக புக் பண்ணிட்டோம். இது கோவிட் டைம்ன்றனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்தியாவிலேருந்து கிளம்பும் போது ஒரு கோவிட் டெஸ்ட் எடுத்தோம், துபாயில் லேண்ட் ஆன உடனே ஏர்போர்ட்டில் ஒரு கோவிட் டெஸ்ட் எடுத்தாங்க. இது எல்லாமே நெகட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால் வெளியில் வர முடியும். கோவிட் டைமில் ட்ராவல் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கூட்டமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல ரெகுலர் டேஸில் பயங்கரமான க்ரௌடு இருக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் போனப்போ க்ரௌடே இல்லை. புர்ஜ் கலிஃபா அட் த டாப் போகிறதுக்கு ஒரு லிஃப்டில் போகணும். அந்த லிஃப்டோட இன்டீரியர் வியூஸே பயங்கர வாவாக இருந்துச்சு. லிஃப்டே இவ்வளோ சூப்பராக இருக்கே, அட் த டாப் போய் அங்கேருந்து வியூஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நாங்கள் போனோம். ஸோ இதுதான் துபாயோட நைட் வியூ. புர்ஜ் கலிஃபாலேருந்து பார்த்தா இப்படி தாங்க தெரியும். ஸோ நாங்கள் வந்த டைமில் துபாயோட நேஷனல் டே செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்ததுனால எங்கே பார்த்தாலும் துபாய் ஃப்ளாகாக தான் இருந்துச்சு. இந்த அப்சர்வேஷன் டெக்லேயே ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இருந்தார், அவர் மூலமாக நாங்கள் நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் அட் த டாப் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நைட் வியூ போங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். துபாய் மால்ல ஈவினிங் டைம் ஃபவுண்டைன் ஷோஸ் நடக்கும். இது கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். எவ்ரி ஹாஃப் அன் அவருக்கு ஒரு ஃபவுண்டைன் ஷோ நடக்கும். இது ஒரு மஸ்ட் விசிட் ஷோ, கண்டிப்பா இதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்தோம். ஸோ நாங்கள் இங்கிருந்து 20 டேஸுமே ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் நாங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டோம். துபாய் மால், ஜுமைரா, துபாய் மரீனா, துபாய் க்ரீக், புர்ஜ் கலிஃபா, இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் மட்டும் இல்லாமல் ஷாப்பிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் அங்கே இருந்தப்போ கிராண்ட் சூக், கோல்ட் சூக் அப்படின்னு எல்லா சூக்குக்கும் போயிட்டு வந்துட்டோம். துபாயில் மஸ்ட் விசிட் எது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இந்த மோனோ ரயில் தாங்க. துபாயில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் மோனோ ரயில் இருக்குது, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் இருந்து பாம் ஜுமைராக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு மோனோ ரயில் தான். இங்கே நீங்கள் நைட் டைமில் போனீங்கன்னா வியூஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமா அகெயின் இன்னொரு கோவிட் டெஸ்ட் எடுத்துட்டு அது ரிசல்ட் நெகட்டிவ் வந்ததுக்கு அப்புறமா நான் என் அம்மாவை இந்தியாவுக்கு ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிச்சு விட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் டே எனக்கு சிங்கப்பூருக்கு ஃப்ளைட் புக் பண்ணிட்டேன். சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு ஈஸியாக போயிடலாம், ஆனால் நான் துபாய் வந்துட்டு அகெயின் துபாயிலேருந்து இந்தியா வழியாகவே சிங்கப்பூருக்கு போனேன். ஸோ இதுதான் எனக்கு எமிரேட்ஸில் ப்ரொவைட் பண்ண ஃபுட். ஃபுட் எல்லாம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஃபுட்டோட மெனு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கோர்ஸ், ஒரு சாலட், ஒரு டெசர்ட், ஒரு ஜூஸ், பிரெட் ஆர் பன், அதுக்கு பட்டர் அண்ட் சீஸ் ஸ்ப்ரெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. செவன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஜேர்னி அப்படின்றனால நான் எமிரேட்ஸ் புக் பண்ணேன். எமிரேட்ஸில் யூஸ்வலாக கம்ஃபர்ட் நல்லாவே இருக்கும். மற்ற ஏர்லைன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் ஆன்போர்ட் வைஃபை,
என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. அதனால நான் எமிரேட்ஸில் புக் பண்ணியிருந்தேன். சிங்கப்பூரில் லேண்ட் ஆன உடனே என்னை வீட்டுக்கு விட்டுற மாட்டாங்க, எனக்கு 14 days ஹோட்டல் குவாரண்டைனில் வச்சுருப்பாங்க. எந்த ஹோட்டல் என்ன எதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது. அங்கே போய் லேண்ட் ஆன உடனே அவங்களா கூட்டிகிட்டு போவாங்க. அது வரைக்கும் நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் லேண்ட் ஆன உடனே எம்ஓஎம்ஏ இந்த ஹோட்டலில் என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இங்கே குவாரண்டைனுக்கு அலாட் பண்ணியிருக்க எல்லா ஹோட்டல்ஸுமே ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான். அதனால கம்ஃபர்ட்னஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். நான் ஸ்டே பண்ண இந்த ஹோட்டலில் ஆல்மோஸ்ட் நெசசரியான எல்லா ஃபெசிலிட்டியுமே இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் 14 days ஹோம். குவாரண்டைனில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ரூம் சர்வீஸ் நம்மளுக்கு கிடையாது, அதே மாதிரி லாண்ட்ரியும் நம்மளே தான் பார்த்துக்கணும். இது ரெண்டுமே வந்துட்டு அவங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் நம்மளுக்கு வேற ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம லாபிக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட கேட்டால் போதும். அவங்க வந்துட்டு நம்ம டோர் ஸ்டெப்பில் வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை எடுத்துகிட்டு வர முடியும். இந்த ஹோட்டலில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த கட்லரி தாங்க. ஸோ இந்த கட்லரியை யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லெட்டர் பேட்ல எழுதி வச்சிருந்தாங்க. மற்றபடி நார்மலாக இருக்க ஹோட்டலில் இருக்க அம்யூனிட்டிஸ் தான் இங்கே இருந்துச்சு. ஃபோர்டீன் டேஸ் டைம் பாஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் போக போக தான் அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வியூ மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு டைம் பாஸாக இருந்துச்சு. டெலிவிஷன் இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு இந்தியன் சேனல்ஸ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் ஃபுட், நான் ஆர்ட் பண்ணியிருந்தது இந்தியன் வெஜிடேரியன் மீல். ஃபுட் இங்கே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நார்த் இந்தியன் மெனு தான் கொடுத்துருந்தாங்க. கரெக்ட் டைமுக்கு ஃபுட்டு நம்ம டோர் முன்னாடி வச்சுட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் ஃபுட்டு எப்படி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஆப்போசிட் ரூம். ஃபுட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறமா திருப்பி இதே கவரில் அதை பேக் பண்ணி வெளியில் வச்சுட்டா இந்த கார்பேஜை அவங்க பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்கே ரொம்ப நேரம் நம்ம நிற்கக்கூடாது, வாங்க ஃபுட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவோம். யூஸ்வலாக ஒரு மில்க் அண்ட் ஒரு ஜூஸ் பேக் கொடுப்பாங்க. 14 days இதே மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் இதை தவிர ஃப்ரூட்ஸ் அண்ட் க்ரோசான் இதுவும் வந்துட்டு தினமும் 14 ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. தினமும் மார்னிங் இங்கே வந்துட்டு பராட்டா தான். சைட் டிஷ் வேணால் மாறிட்டே இருக்கும், பட் மற்றதெல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். சிங்கப்பூரில் எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் ஒரு ஐடியாவே கிடையாது. நான் 14 குவாரண்டைனில் இருந்த வரைக்கும் வெளியில் என்ன நடக்குது எதுவுமே தெரியாமல் தான் இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியே மதியானம் லஞ்ச் அண்ட் டின்னர் எல்லாமே வெளியில் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ஷீட் கொடுப்பாங்க. இதில் இருக்க ஆக்டிவிட்டீஸை நம்ம பார்த்துக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம 14 குவாரண்டைனில் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஹோட்டலில் இருக்க பர்மிசஸ் வந்துட்டு நம்மளுக்காக கொடுத்துருக்க ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ மதியானம் அண்ட் நைட் ரெண்டு வேலைக்குமே இங்கே ரைஸ் தான் கொடுப்பாங்க. சைட் டிஷ் வேணால் மாறுமே தவிர ரைஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இது என்னோட டின்னர் மெனு. தினமும் இந்த மாதிரி ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 14 எனக்கு 14 வெரைட்டிஸ் ஆஃப் மீல் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இங்கே நான் ஸ்டே பண்ண இந்த 14 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. தினமும் கவர்மெண்ட் பீப்புள் கால் பண்ணி என்னோடய டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க, நான் எங்கே இருக்கேன்னு செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பில் மூணு டைம் நாம் வந்துட்டு நம்மளோட செல்ஃபி நம்மளோட டெம்பரேச்சர் அண்ட் அங்கே ஒரு 4 questions இருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணி நம்ம அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும். இதில் நீங்கள் கொஞ்சம் டைமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நம்மளுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் எனக்கு வீடியோ கால் கூட பண்ணுவாங்க, நான் ரூமில் தான் இருக்கேனான்னு செக் பண்ணுறதுக்கு.
இந்த ஆப் வந்துட்டு பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட லொக்கேஷனை இதை ட்ராக் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ 11 டேஸ் இதே மாதிரி என்னோட ரொட்டீன் நல்லாவே போச்சு. 11th டே மார்னிங் எனக்கு கோவிட் டெஸ்ட் எடுக்க சொல்லி அலாட் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி குவாரண்டைனில் இருக்கவங்களுக்கு கோவிட் டெஸ்ட் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஒரு கிளினிக்கில் அந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஆனால் எனக்கு லக்கிலி நான் ஸ்டே பண்ண அதே ஹோட்டலோட டாப் ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாகவே போயிட்டு கோவிட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கோவிட் டெஸ்ட்டில் என்னோடய ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்தால் தான் என்னை வெளியில் விடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் தீபாவளி வந்துச்சு. இது என்னோட தலை தீபாவளி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நானும் என் ஹஸ்பண்டும் மீட் பண்ணிக்கிட்டோம். கீழேருந்து பார்க்க நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் இப்படி தான் தெரியும். நான் இருந்து 14th ஃப்ளோர். ஸோ இப்படி தான் நானும் என் ஹஸ்பண்டும் மீட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டேவே என் ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்துச்சு. 14 டேஸ் குவாரண்டைன் முடிஞ்சக்கப்புறமா என்னை வீட்டுக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு போகிறேன். துபாயில் ஒரு 20 டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தேன். இங்கே வந்து ஒரு 14 டேஸ் ஸ்டே பண்ணி ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே போனேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை ஒரு நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் தர்ஷினி, பாய்.